மதன் காணாமல் போனார். பச்சமுத்துவுக்கு அரசு பாதுகாப்பு. தம் வாரிசுகளை மருத்துவர்களாக்கி பார்த்து விடுவதென்கின்ற லட்சிய வெறியோடு வாழ்ந்து வரும் திடீர் பணக்காரர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் கடும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். எஸ்ஆர்எம் முதலாளி பாவேந்தர் பச்சமுத்து தனக்கும் வேந்தர் மூவிஸ் மதனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவித்திருப்பதால் அடுத்த ஆண்டு தம் பிள்ளைகளுக்கு மெடிக்கல் சீட் வாங்க யாரிடம் லட்சங்களை கொடுப்பது என்பதே அவர்களுடைய கவலை. இந்த ஆண்டு மதனிடம் துண்டு சீட் வாங்கியவர்களின் கதை கந்தலாகிவிட்டது. They have asked me 1.25 crore for this seat. And we have to go and take the money and pay over there in the movie office, Vendar movie office. This is how SRM has been conducting admissions throughout last 12 years. This year also we done the same thing. We paid and they gave us this slip. SRM office, SRM college, అక్కడ ఉంటది అని తెలుసు. అక్కడికి వెళ్ళాం, వెళ్ళి అక్కడికి వెళ్తే ఆఫీస్ రూమ్కి వెళ్ళాం మేము. అసలు డొనేషన్ ఫీజు ఎంత మేము కట్టగలమా లేదా, మాకు వర్తేనా కాదా, ఏ సీట్ కొనుక్కోగలం, మా దగ్గర ఇంత డబ్బు ఉంది అనుకొని వెళ్ళాం. వెళ్తే అక్కడ వాళ్ళు అక్కడ ఇక్కడ కాదమ్మా, మీరు మదన్ అని ఇంకోటి ఉంటాడు డైరెక్టర్, వన్ ఆఫ్ ది డైరెక్టర్, వెళ్ళండి అని అంటే ఆఫీస్ రూమ్లో లేడీ చెప్పింది మాకు. యాక్చువల్లీ వీ పేడ్ 1.7 crore ఎట్ ద టైమ్ ఆఫ్ బుకింగ్ ది సీట్. They asked immediately you have to pay in 19 lakhs in within 1 week. Then we paid that 19 lakhs to one of the agent. That bill also we have. That agent name, that bill. He is also not responding properly. He's not picking calls. He's not telling us where he is. He's just calling to find out what's happening. 102 பேரிடம் வாங்கிய பணத்தை வேந்தரிடம் ஒப்படைத்து விட்டதாக கடிதத்தில் எழுதியிருக்கிறார் மதன். பணம் கொடுத்தவர்கள் பச்சமுத்துவின் வீட்டு வாசலில் நின்று சத்தம் போடவே, அவர்களிடமிருந்து பாரிவேந்தரை காப்பாற்ற அவருடைய வீட்டுக்கு மட்டுமின்றி தெருவுக்கே காவல் நிற்கிறது புரட்சி தலைவியின் காவல்துறை. பாவத்தை தொலைப்பதற்கு காசிக்கு போவது என்பதற்கு பதிலாக பணத்தை தொலைத்தவர்களெல்லாம் மதனை தேடி காசிக்கு கிளம்பிவிட்டார்கள். தனக்கும் வேந்தருக்கும் இடையிலான கூட்டை விளக்கமாக விவரித்துள்ள மதன், கடந்த 8 ஆண்டுகளாக தன்னால் தான் எஸ்ஆர்எம் கல்லூரியின் இருக்கைகள் நிரம்பியது என்பதாகவும், அவ்வாறு சேர்க்கப்பட்ட மாணவர் பட்டியலை வேந்தருக்கு அனுப்பியிருப்பதாகவும் தனது தலைமறைவு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய ஜனநாயக கட்சி பீகாரில் போட்டியிடுவதற்கும் தமிழகத்தின் பாஜக மாநாட்டை பாரிவேந்தர் நடத்தி கொடுத்ததற்கும் எங்கிருந்து பணம் வந்தது என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். வேந்தரின் பல்வேறு தொழில்களுக்கு வலக்கரமும் இடக்கரமும் மதன்தான் என்பதை அவரது கடிதம் தெளிவாக்குகிறது. மதன் தற்போது எழுதியிருக்கும் கடிதத்தை நம்ப வேண்டாம் என்றும், வேந்தர் மூவிஸுக்கு பாரிவேந்தருக்கும் தொடர்பில்லை என்றும், சிறிது காலத்திற்கு முன்னர் மதனை வெளியிட்டிருக்கும் அறிக்கையை நம்புமாறு மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் பாரிவேந்தர் என்று கூறப்படும் பச்சமுத்து. பச்சமுத்துக்கும் மதனுக்கும் இடையிலான உறவு என்ன என்பது புலனாய்வு செய்து கண்டுபிடிக்கும் அளவுக்கு கடினமானதல்ல. இந்த தொழிலின் நெளிவு சுழிவுகளை அறிந்தவரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரின் தந்தையுமான பாமக ராமதாஸ் வேந்தரை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புள்ளார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் 2005 முதல் எந்த அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றது? இதற்காக நடத்தப்பட்ட நுழைவுத் தேர்வுகளின் விடைத்தாள்கள், சேர்க்கப்பட்ட மாணவர்கள், 12ஆம் வகுப்பில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் உள்ளிட்டவற்றை வெளியிட பச்சமுத்து தயாரா? இந்த எளிய கேள்விக்கு ஒரு காலம் பச்சமுத்துவால் பதிலளிக்க முடியாது. கல்வி தகுதியோ திறமையோ இல்லாத ஊழல் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பல்வேறு முறைகேடான வழிகளில் சொத்து சேர்த்த திடீர் பணக்காரர்கள் போன்றோரின் குல கொழுந்துகளுக்கு என்ஜினியர் என்றும் டாக்டர் என்றும் பட்டம் கட்டி சமூகத்தில் இறக்கிவிடுவதுதான் பச்சமுத்து போன்றோர் ஆற்றி வரும் சமூக தொண்டு. ஆமணி பேருந்துகளுக்கு டிக்கெட் ஏற்றும் புரோக்கர்களைப் போல சுயநிதி கல்லூரிகளுக்கு மாணவர்களை சேர்த்து விடுவதையும் புரோக்கர்கள் தான் செய்கிறார்கள். தமது பிள்ளைகளுக்கு இடம் பிடிக்க பெற்றோர்கள் மதனை போன்ற ஏஜெண்டுகளிடம் லட்சங்களையும் கோடிகளையும் கொட்டி துண்டு சீட்டு வாங்குவதும்
அந்த துண்டு சீட்டின் அடிப்படையில் கல்லூரியின் இடங்களை பிடிப்பதும் எல்லோரும் அறிந்த உண்மைகள்தாம். அந்த வகையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ரியல் எஸ்டேட் தொடர்பான கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டிருந்த மதன் தமது தொழிலின் இன்னொரு பகுதியாக கல்லூரிகளுக்கு மாணவர்களை பிடித்து கொடுக்கும் ஏஜெண்டாக செயல்பட்டு வந்திருக்கிறார். சீட்டுகளை நிரப்பும் கலையில் மதன் கைத்தேர்ந்தவராக இருந்த காரணத்தினால்தான் பச்சமுத்து தன் இதயத்திலேயே அவருக்கு சீட்டு போட்டு கொடுத்திருக்கிறார். ஜூன் 2013 மருத்துவ மாணவரின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் பச்சமுத்துவின் வீடு, மகன்கள், மருமகன்களின் வீடு, கல்லூரிகள், வேந்தர் மூவிஸ், புதிய தலைமுறை தொலைக்காட்சி உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு நடந்து கோடி கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது கல்லூரியே அல்ல, மீன் மார்க்கெட். ஒவ்வொரு கோர்ஸையும் கூவி கூவி விற்கிறார்கள் என்ற அன்றைய நாளேடுகளில் பெற்றோர்கள் பலர் காரி உமிழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் திருவாளர் பச்சமுத்துவோ, எங்கள் கட்டணங்கள் வங்கி மூலம் மட்டுமே வசூலிக்கப்படுகின்றன. எஸ்ஆர்எம் கல்லூரி பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து என்னை போல கையெழுத்திட்டு மதன் மோசடி செய்துள்ளார். இந்த மோசடியில் இருந்து தப்பிக்கவே மதன் தற்போது தற்கொலை நாடகம் ஆடுகிறார் என்று ஒரு அறிக்கை விட்டு அதை உலகம் நம்பிவிடும் என்று எதிர்பார்க்கிறார் பச்சமுத்து. எங்கள் கல்வி நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்தி முறைகேடான முறையில் அப்பாவி மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களை ஏமாற்றி சுமார் பல கோடி ரூபாய் பெற்றுள்ளார். அவர் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் கட்சியிலிருந்து கடந்த 25/2/2016 அன்றிலிருந்து விலக்கப்பட்டு விட்டார் என்கிறார் பச்சமுத்து. மதனுக்கும் எஸ்ஆர்எம் குழுமத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறும் பச்சமுத்து, எஸ்ஆர்எம் குழுமத்தின் பணம் ரூபாய் 200 கோடியை மதன் மோசடி செய்துவிட்டதாக புகார் செய்திருக்கிறாரே, அந்த 200 கோடி பணம் எங்கிருந்து வந்தது? பிப்ரவரி 25 தேதிக்கு பின்னர்தான் அத்தனை பணமும் மதனால் வசூலிக்கப்பட்டதா? இப்படி ஒரு மோசடி ஈடுபட்ட காரணத்திற்காகத்தான் மதன் நீக்கப்பட்டார் என்றால் அதனை அன்றைக்கே பகிரங்கமாக அறிவிக்காதது ஏன் போன்ற கேள்விகளுக்கு பச்சமுத்துவால் ஒருபோதும் பதிலளிக்க முடியாது. மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் உள்ளிட்ட 22 கல்வி நிறுவனங்கள் கொண்ட நிகர்நிலை பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூரில் ஏரிகளையும் புறம்போக்கையும் வளைத்து 250 ஏக்கர் பரப்பளவில் வளைக்கப்பட்டிருக்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகம் டில்லி, ஹரியானா, சிக்கிம், இலங்கை என விரிந்திருக்கும் கிளைகள், 500க்கும் மேற்பட்ட எஸ்ஆர்எம் ஆம்பினி பேருந்துகள், கருப்பு பணத்தை புரட்டுவதற்கு தோதாக வேந்தர் மூவிஸ் என விரிந்துள்ளது பச்சமுத்துவின் சாம்ராஜ்யம். பாமக ராமதாஸின் கணக்குப்படி இந்த சாம்ராஜ்யத்தின் மதிப்பு ரூபாய் 20,000 கோடி. இந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்ள புதிய தலைமுறை தொலைக்காட்சி, விரிவுபடுத்திக் கொள்ள இந்திய ஜனநாயக கட்சி. கடந்த 20 ஆண்டுகளில் தனியார் மய கொள்கைகள் அமலாக தொடங்கியதற்கு பின்னால் தங்களது கள்ளப்பணம் அல்லது கருப்பு பணத்தை முடக்குவதற்கும் பெருக்குவதற்கும் யாரும் நெருங்கிவிட முடியாத சில சுவிஸ் வங்கிகளை இந்த திடீர் பண முதலைகள் உள்நாட்டிலேயே உருவாக்கியிருக்கிறார்கள். மடங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் ஆகியவைதான் அத்தகைய சுவிஸ் வங்கிகள். பிறக்கும் போதே வாயில் சில்வர் ஸ்பூனுடன் பிறந்தவர் வேந்தர். அதாவது கல்வி கொள்ளையை தொடங்கும் போதே அதனை எதிர்த்து யாரும் குரல் எழுப்ப தயங்கும் வண்ணம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியையும் களத்தில் இறக்கியவர் இவர். இன்னும் எத்தனை நாளைக்கு உண்மை ஒடுக்கப்படும்? இன்னும் எத்தனை நாளைக்கு உண்மை ஊமையாக இருக்கும்? இன்னும் எத்தனை நாளைக்கு உண்மை அடக்குமுறைக்கு அடிபணியும்? மதன் பச்சமுத்துவின் வணிகத்திற்கு அடியாள் என்றால் புதிய தலைமுறை என்பது கருத்துலகின் அடியாள். இனி உண்மை பேசும் வழங்குகிறோம் உண்மைக்கென்றே ஒரு உலகத்தர நியூஸ் சேனல் புதிய தலைமுறை.
அந்த தொலைக்காட்சி ஊழலில் ஈடுபட்டு கொண்டே நல்லொழுக்கம் பேசுவதை ஒரு நுண்கலையாகவே வளர்த்து அதற்கு நடுத்தர வர்க்கத்தை ரசிகர்களாகவும் ஆக்கியிருக்கிறது. மதன் விவகாரம் வெடித்தவுடன் நல்லொழுக்கத்தின் உறைவிடமாக நடுத்தர வர்க்கத்தினரால் நம்பப்படுகிற புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் முதலாளி பச்சமுத்துவா இப்படி என்று அதிர்ச்சியுற்றவர்கள் எத்தனை பேர்! தரமான கல்வி நிறுவனமாக தன்னை காட்டிக்கொண்ட எஸ்ஆர்எம் மருத்துவ கல்லூரியிலா 62 லட்சம் ரூபாய்க்கு மெடிக்கல் சீட் விற்கப்பட்டது என்று கொதித்தெழுந்தவர்கள் எத்தனை பேர்! மதன் வழியாக வேந்தருக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள்தான் கொதித்து எழுந்தார்களே அன்றி மருத்துவ கல்லூரியின் தரம் வீழ்த்தப்பட்டதே என்று யாரும் கொதித்தெழவில்லை. இட ஒதுக்கீட்டினால் மருத்துவ கல்வியின் தரம் வீழ்ச்சியடைவது குறித்து அங்கலாய்க்கும் அவாள்கள் யாரும் இவாள்களை பற்றி மூச்சுவிடவில்லை. ஊடக உலகின் புதிய தலைமுறையின் போட்டி தொலைக்காட்சிகளும் கூட பச்சுமுத்துவை தீண்டவில்லை. பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் மட்டும்தான் குமுறினர். அவர்கள் யாரும் மதன் வீட்டை தேடி போகவில்லை. பச்சுமுத்து வீட்டு வாசலில்தான் குவிந்தனர். என்ற போதிலும் பச்சுமுத்துவின் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்யவில்லை, கைது செய்யவும் இல்லை. இதற்கெல்லாம் என்ன பொருள்? நடுத்தர வர்க்கம் அதிர்ச்சியடையும்படி எதுவும் நடந்துவிடவில்லை என்பதுதான் பொருள். மருத்துவ படிப்பு விற்கப்படுவது நடுத்தர வர்க்கத்திற்கு தெரியும். அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. கல்வியோ மருத்துவமோ குடி தண்ணீரோ காசு கொடுத்து வாங்குவதில் தவறில்லை. ஆனால் அது தரமாக இருக்க வேண்டும், தங்களுக்கு கட்டுப்படி ஆகிற விலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கவலை. ஏழைகளுக்கு அது கட்டுப்படி ஆகாதே என்பதை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. உயர்நிலை பள்ளி முதல் மெடிக்கல் சீட்டு வரை இட ஒதுக்கீடு காரணமாக தரம் வீழ்ச்சி அடைவது மட்டும்தான் பார்ப்பன உயர் சாதியினரின் கவலையே அன்றி பணத்தினால் தரம் வீழ்ச்சி அடைவது பற்றியோ அறம் வீழ்ச்சி அடைவது பற்றியோ அவர்களுக்கு கவலை இல்லை. அச்சு ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளோ இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது போலவே காட்டிக்கொள்ளாமல் தொழில் தர்மம் காத்து வருகின்றனர். சாதி கட்டுப்பாட்டை விட உறுதியான கட்டுப்பாடு இது. போலியான ஆவேசம் காட்டிய ஊடகங்களும் மதனின் கள்ளக்காதல் தொடர்புகள், நடிகைகளுடனான கிசுகிசுக்கள் என்று பிரச்சனையை கிளுகிழுப்பான திசைக்கு மாற்றிவிட்டன. மதன் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பாரிவேந்தருக்கு பயன்பட்ட ஒரு அடியால், தொழில் முறையில் பார்த்தால் வேண்டியபடி காரியத்தை முடித்து கொடுக்கும் ஒரு தரகன். இதே வேலையை கருத்துலகில் செய்வதற்கு, அதாவது ஒழுக்க கேட்டை ஒழுக்கமாக சித்தரிப்பது, திருட்டை திறமையாக காட்டுவதும் விவாதத்தில் உள்ள பிரச்சனையின் மைய பொருளை திசை திருப்பது போன்ற கருப்பை வெள்ளையாக காட்டும் வேலையை செய்வதற்குத்தான் கொளுத்த ஊதியத்தில் அறிவுத்துறை அடியாட்களை தமது ஊடகங்களில் நியமித்திருக்கிறார் வேந்தர். இந்த ஊடக அடியாட்கள் கழுத்தில் தாம்பு கயிறு சங்கிலியும் பிரேஸ்லெட்டும் அணிந்து மதனை போல ஆபாசமாக தோன்றுவதில்லை. மதனிடம் பணம் கொடுத்து துண்டி சீட்டில் ரசீது வாங்கி வந்த அற உணர்ச்சி மிக்க யோக்கிய நடுத்தர வர்க்கத்தினரை போல தோற்றம் தருகிறார்கள். அந்த வர்க்கத்தின் அசட்டுத்தனமான அரசீற்றத்தையும் சாமர்த்தியமான இரட்டை வேடத்தையும் அறிவுபூர்வமான மொழிக்கு மாற்றி விவாதம் நடத்துகிறார்கள். இந்த நெறியாளர்கள் தங்களுடைய வாய் சாமர்த்தியத்தின் மூலம் ஜெயலலிதாவின் கண்டனரையே மறைக்கும் மேஜிக் நிபுணர்கள். தரகனின் முதல் தகுதியே வாய் சாமர்த்தியம் தானே. மதனும் கூட சாமர்த்தியசாலிதான். ஆந்திரா காரனையும் அஸ்ஸாம் காரனையும் ஒரு துண்டு சீட்டை நம்பி 62 லட்சத்தை கொடுக்க வைத்திருக்காரே. அப்படி பார்த்தால் அவரை விட திறமைசாலிகள் ஊடக அடியாட்கள். 62 லட்சத்திற்கு மெடிக்கல் சீட்டை விற்பனை செய்யும் ஒரு நபரை யோக்கியன் என்றும், அவருக்கு யோக்கிய பட்டம் கொடுக்கும் தங்களை நடுநிலையாளர்கள் என்றும் மக்களை நம்ப வைத்திருக்கிறார்களே.